வணக்கம் மாணவர்களே, கடந்த நிகழ்ச்சியில் இணையதள விருத்தியாக்கம் பகுதி 1 பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் இணையதள விருத்தியாக்கம் பகுதி 2 பற்றி பார்க்க இருக்கின்றோம். தேர்ச்சி 14 பல்லூடக தொழில்நுட்பத்தை உள்ளடக்கி இணையதளங்களை விருத்தி செய்வர். தேர்ச்சி 14-2 HTMLின் அடிப்படைகளை பாவிப்பர் என்பதற்கிணங்க இன்றைய நிகழ்ச்சியில் கற்றல் பேறுகளாக அடிப்படையான ஒட்டுகளின், அதாவது டக்கின் பாவனையை விளக்குவர். HTMLஐ பாவித்து எளிமையாக இணையதளங்களை உருவாக்குவர். HTMLஐ பாவித்து எளிமையான இணையதளங்களை உருவாக்குவர் என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நீங்கள் இந்த கற்றல் பேறுகளை தெளிவான முறையில் விளங்கி கொண்டிருத்தல் அவசியம். முதலாவதாக HTMLஇன் அடிப்படை பயன்பாடு. HTML என்றால் என்ன? HTML ஆனது உலகளாவிய வலைப்பக்கங்களை உருவாக்க பயன்படும் அடிப்படை மொழியாகும். HTML இன் மூலம் HTMLஐ பயன்படுத்தி இணைய வலை மேலோடியின் மூலம் காட்சிப்படுத்துகின்ற HTML ஆவணமானது இணைய பக்கமாக கருதப்படுகின்றது. கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தது போல நாங்கள் ஒரு இணைய பக்கத்தை உருவாக்குவதற்கான உள்ளடக்கங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் HTMLஐ பயன்படுத்தி எப்படி ஒரு இணையதளத்தை, அதாவது முதலில் இணைய பக்கத்தை உருவாக்குவது என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது முதலில் இணைய பக்கம் என்றால் என்ன? ஒரு வலையோடியின் மூலம், அதாவது வெப் ப்ரௌசரின் மூலம் காட்சிப்படுத்தப்படுகின்ற HTML ஆவணமானது இணைய பக்கமாக கருதப்படுகின்றது. இங்கே நாங்கள் 2 விதமான எழுத்துருக்களை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒன்று மீ உரைக்கும் எழுத்தும், மற்றது சாதாரண எழுத்து. முதலாவது படத்தில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு HTML மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்தானது மீ உரைக்கும் எழுத்து எனப்படும். நோட்பேட்டில் உள்ள எழுத்து சாதாரண எழுத்தாக கருதப்படுகின்றது. அதேபோல வேர்ட் ப்ரொசஸிங் சாஃப்ட்வேரில் காணப்படும் எழுத்தும் கூட இங்கே சாதாரண எழுத்தாக கருதப்படுகின்றது. இதனை சேமித்துள்ள பகுதியை பார்த்தீர்களாக இருந்தால், வெல்கம் .doc என்கின்ற வேர்ட் ப்ரொசஸிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்தப்பட்ட இந்த முறையானது 12 KB கொள்ளளவையுடையதாக காணப்படுகின்றது. ஆனால் ஏனைய வலைப்பக்கத்தை உருவாக்குவதற்கு பயன்படுகின்ற வெல்கம் .html பார்த்தீர்களாக இருந்தால் அது வெறும் 1 KB. அதாவது இதனுடைய உண்மையான கொள்ளளவு 7 பைட்களாகும். ஆகவே ஒப்பிடும் பொழுது சாதாரண எழுத்துக்களை விட 1000 மடங்கு குறைவான பகுதியாக இந்த HTML, அதாவது மீயுரைக்கும் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. HTTP டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் மூலமாக நீங்கள் ஒரு இணையதளத்தை அணுக முடியும். அந்த இணையதளத்தை அணுகுகின்ற பொழுது இணையதளம் சேமிக்கப்பட்டிருக்கின்ற சேவையகத்திலிருந்து உங்களுடைய கணினிக்கு அந்த இணைய பக்கமானது கொண்டு வரப்படுகின்றது. அப்படி கொண்டு வரப்படுகின்ற இணைய பக்கத்தின் கொள்ளளவு அதிகமாக காணப்படுமாக இருந்தால் உங்களுக்கு அந்த இணைய பக்கத்தை அணுகுவதற்கான நேரம் அதிகமாக தேவைப்படும். ஆகவேதான் இதன் காரணமாக இணைய பக்கத்தை அணுகுவதற்காக நாங்கள் HTMLஐ பயன்படுத்துகின்றோம். HTML என்பது விரிவான விளக்கம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஆகும். HTML ஆனது ஒரு கணினி மொழி அல்ல. மாணவர்களை இதை மிகவும் கவனமாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு செய்நிரலாக்கம் எனப்படுவது ஏதாவது ஒரு மென்பொருளை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட மொழியாகும். ஆனால் இங்கே HTML ஆனது காட்சிப்படுத்தலுக்காக உருவாக்கப்பட்ட மொழியாகும். காட்சிப்படுத்தல், அதாவது மார்க்அப் மொழியாக கருதப்படுகின்றது. இந்த HTML மொழியை எழுதுவதற்கு, HTML மார்க்அப் லாங்குவேஜை நாங்கள் எழுதுவதற்காக சாதாரணமாக கணினியில் காணப்படும் ஒரு மென்பொருளாக இருக்கின்ற நோட்பேடினை பயன்படுத்த முடியும். அந்த நோட்பேடினை எப்படி நாங்கள் ஆரம்பித்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு
விண்டோஸ் 7 என்ற இயக்க முறைமையை பயன்படுத்துகின்ற மாணவனாக இருந்தால் மேலே குறிப்பிட்டபடி ஸ்டார்ட் ஓல்ட் ப்ரோக்ராம்ஸ் அக்சசரிஸ் நோட் பேட் என்பதனூடாக இந்த மென்பொருளை ஆரம்பித்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் விண்டோஸ் 10 என்று சொல்லப்படுகின்ற இயக்க முறைமையை பயன்படுத்துகின்ற மாணவராக இருந்தால் நீங்கள் பின்வரும் முறையில் இந்த காணொளியில் காட்டப்படுகின்ற முறையில் நீங்கள் நோட்பேட்டினை ஆரம்பித்து கொள்ளலாம். அதாவது முதலாவதாக நீங்கள் வெப் டிசைன் என்கின்ற ஒரு ஃபோல்டரை அதாவது உரையை தெரிவு செய்தல் அவசியம். அதன் பின்னர் கீழே காணப்படும் தேர்டு தளத்தில் நோட்பேட் என்று டைப் செய்து பெறப்படுகின்ற இந்த நோட்பேட் இனை உங்களுக்கு தேவையான ஃபண்ட் எழுத்துருக்களை மாற்றி அமைத்த பின்னர் அதே நேரம் உங்களுக்கு தேவையான எழுத்துருக்களையும் எழுத்துருக்களின் அளவுகளையும் மாற்றி ஓகே என்பதை கிளிக் செய்ததும் உங்களுக்கு நோட்பேட் தயாராக இருக்கும். ஒரு HTML மார்க்கப் லாங்குவேஜ், ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ், அதாவது HTML மொழியினை எழுதுவதற்கு, காட்சிப்படுத்தும் மொழியினை எழுதுவதற்கு இந்த நோட்பேட் ஆனது தயாராக இருக்கும். அடுத்ததாக பார்த்து போனால் மாணவர்களே, இந்த நோட்பேட் ஒன்றை சேமிக்கின்ற முறை. நோட்பேடை சாதாரணமாக நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அதாவது சாதாரண எழுத்துக்களை சேமிப்பது போல் சேமிக்க முடியாது. HTMLக்கு பயன்படுத்துகின்ற நோட்பேட் சேமிப்பதற்கான ஒரு முறை இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே. ஏற்கனவே நீங்கள் ஆரம்பித்த நோட்பேட்டினை எவ்வாறு சேமிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த நோட்பேடினுடைய மெனுவில் காட்டப்பட்ட ஃபைல் என்கிற பகுதியை கிளிக் செய்து அதில் சேவ் ஆஸ் என்பதை கிளிக் செய்வதனூடாக நீங்கள் இந்த ஒரு பக்கத்தை பெறுவீர்கள். அதில் நீங்கள் ஏற்கனவே உருவாக்கிய வெப் டிசைன் என்கின்ற உரையினுள் இங்கே நான் பயன்படுத்துகிறேன் ஹோம் .html என்று டைப் செய்ய இருக்கின்றேன். home.html என்று டைப் செய்து .html என்பது மிக முக்கியம். home.html என்று டைப் செய்து சேவ் அஸ் டைப் என்கின்ற இடத்தில் ஓல்ட் ஃபைல் என்பதை செலக்ட் செய்து தெரிவு செய்து ஓல்ட் ஃபைல் என்பதை நிச்சயமாக தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்து சேவ் என்பதை கொடுக்கின்ற பொழுது உங்களுக்குரிய நோட்பேடானது சேமிக்கப்பட்டு ஒரு வலையோடியினுடைய படத்தோடு கூடிய ஒரு கோப்பு ஒன்று உருவாகும். இந்த கோப்பை டபுள் கிளிக் செய்வதனூடாக நீங்கள் உங்களுடைய வருவளைவை கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களை பாருங்கள், இதில் இந்த ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் என்பது எப்பொழுதும் கிளிக் செய்யப்பட்டிருத்தல் அவசியம். ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் என்பது எப்பொழுதும் செயற்படுத்தப்பட்டிருத்தல் அவசியம். அப்பொழுது தான் உங்களுக்கு .html என்ற முறையில் உங்களுடைய கோப்பு பதியப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க முடியும். அடுத்ததாக மாணவர்களே, HTMLல் காணப்படும் அம்சங்களை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே கூறப்பட்டது போல HTML என்னும் காட்சிப்படுத்தும் மொழியானது டெக் அதாவது ஒட்டுகளால் குறிப்பிடப்படும். அந்த HTMLல் காணப்படும் ஒட்டுகளின் வகைகள் பின்வருமாறு. HTML ஒட்டு என்று சொல்லப்படுவதை நாங்கள் எலிமெண்ட் அதாவது உறுப்பு என்றும் சொல்லலாம். இங்கே ஃபாண்ட் எனப்படுகின்ற ஒட்டு ஆனது ஃபாண்ட் எலிமெண்ட், ஃபாண்ட் எலிமெண்ட் என்பது ஃபாண்ட் உறுப்பு என்று குறிப்பிடப்படுகின்றது. ஃபாண்ட் எலிமெண்ட் எனப்படுவது ஃபாண்ட் உறுப்பு என்று குறிப்பிடப்படுகின்றது. இதேபோல அதனுடைய அட்ரிபியூட் அதாவது பண்புகளை பற்றி பார்த்தோமாக இருந்தால் பண்புகள் இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று பண்பின் பெயர், மற்றது பண்பினுடைய பெருமானம். பண்பினுடைய பெயராக இங்கே குறிப்பிடப்படுவது இரண்டாவது படத்தை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபாண்ட் ஃபேஸ் என்கின்ற இடத்தில் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிற ஃபாண்டினுடைய பெயர் அதாவது அதனுடைய பெருமதி கழகம் என்றிருக்கும்.
ஸோ ஃபோண்டினுடைய பெயர், பண்பினுடைய பெயர் வந்து ஃபேஸ், பண்பினுடைய பெருமானம் கழகம் அல்லது பெருமதி கழகமாக இருக்கும். அதே போல் ஃபோண்டினுடைய பண்பு கலர், அதனுடைய பெருமானம் ப்ளூ என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் பாடசாலை மாணவன் என்பது ஃபோண்ட் ஆரம்பிக்கின்ற இடத்திற்கும் முடிவடைகின்ற இடத்திற்கும் இடையில் எழுதப்பட்ட ஒரு எழுத்தாக காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்களை, நாங்கள் HTML-இல் இவ்வாறான அம்சங்களை அறிந்து கொண்டு ஒரு HTML மொழியினை எழுதுவதற்காக அடுத்த என்னென்ன நிர்மாண மென்பொருள் கருவிகள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். முதலாவதாக, ஒரு HTML-ஐ எழுத ஆரம்பிக்கின்ற பொழுது காணப்படுகின்ற நிர்மாண மென்பொருள் கருவியாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல நோட்பேட் காணப்படுகின்றது. அதை தவிர காஃபி கப் என்று கூறப்படுகின்ற ஒரு மென்பொருள் காணப்படுகின்றது. அதை இதில் குறிப்பிட்ட லிங்கினூடாக நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதே போல் சி மங்கி கம்போசர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருவி காணப்படுகின்றது, மென்பொருள் காணப்படுகின்றது. எக்லிப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரபலமான ஒரு மென்பொருள் காணப்படுகின்றது. இவை தவிர மாணவர்களே, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்ற இன்னும் ஒரு இணையதள நிர்மாண மென்பொருள், இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஆனது மிகவும் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இணையதள நிர்மாண மென்பொருளாக கருதப்படுகின்றது. இணையதளத்தை நிர்மாணம் செய்வதற்கு அல்லது முதலாவது ஒரு இணைய பக்கத்தை உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படையான HTML ஆவணத்தின் கட்டமைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த HTML ஆவணத்தின் கட்டமைப்பில் பார்த்தீர்களாக இருந்தால், முதலாவதாக HTML என சொல்லப்படுகின்ற அந்த சொல் இரண்டு, அதாவது சிறிய அடையாளம் பெரிய அடையாளங்களுக்கு இடையில் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த சிறிய அடையாளம் பெரிய அடையாளங்களுக்கு இடையில் எழுதப்பட்ட HTML என்கின்ற சொல்லானது ஒட்டு என்று அழைக்கப்படுகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல டெக், அதாவது ஒட்டு என்று அழைக்கப்படுகின்றது. HTML டெக்கானது பெரும்பாலும் ஆரம்பிக்கின்ற HTML டெக்காகவும் முடிவடைகின்ற HTML டெக்காகவும் இருக்கும். இங்கே முதலாவதாக குறிக்கப்பட்டிருப்பது HTML-இன் ஆரம்ப ஒட்டு ஆக கருதப்படுகின்றது. அதே போல HTML ஆனது இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும், அதாவது முதலாவது தலைப்பகுதி, மற்றது உடல் பகுதி. தலைப்பகுதி ஹெட் செக்ஷன், உடல் பகுதி பாடி செக்ஷன். ஹெட் செக்ஷன் பாடி செக்ஷன் என்கின்ற இரண்டு பிரதான பகுதிகளை கொண்ட பகுதியாக HTML காணப்படுகின்றது. இந்த படத்தில் குறிப்பிட்டது போல இரண்டு பகுதிகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஹெட் பகுதி, பாடி பகுதி என்ற இரண்டு பகுதிகளையும் பார்க்கலாம். இந்த HTML-இன் ஒட்டு ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே ஹெட்டின் ஒட்டும் ஆரம்பிக்கின்றது. இன்னொரு விடயம் மாணவர்களே, ஹெட்டின் ஒட்டு முடிவடைந்த பின்னர் தான் பொடியினது ஒட்டு ஆரம்பிக்கப்படல் வேண்டும். எதையும், அதாவது இடைச்செருகளாக HTML-இன் ஹெட்டின் உள்ளே பொடி என்கின்ற ஒட்டை நீங்கள் ஆரம்பிப்பது தவறானதாகும். ஆகவே இந்த முறையிலே இது ஆரம்பமான ஒரு HTML ஆவணத்தின் கட்டமைப்பாக கருதப்படுகிறது. அதாவது மாணவர்களே, இது HTML ஆவணத்தின் ஒரு அடிப்படையான கட்டமைப்பாக காணப்படுகின்றது. எந்த ஒரு HTML ஆவணமும் எழுதப்படுகின்ற பொழுது இத்தகைய இந்த ஆறு ஒட்டுகளும் நிச்சயமாக இடம்பெற்றிருத்தல் அவசியம். அடுத்ததாக பார்த்தோமாக இருந்தால், ஒரு பேராகிராஃப், அதாவது பந்தி ஒட்டை எப்படி எழுதுவது என்று பார்க்கலாம். இங்கே மூன்று பந்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Here is the first paragraph of text. Here is the second paragraph of text. Here is the third paragraph of text. என்று மூன்று பந்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்று பந்திகளினுடைய வரி விளைவும் கீழே கொடுக்கப்பட்ட படத்தின் மூலமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதனை செய்முறையாக எப்படி செய்வது என்பதை இப்பொழுது காணலாம். இங்கே நான் பயன்படுத்துகின்ற கருவியாக நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் பயன்படுகின்றது. ஏற்கனவே பேராகிராஃப் டாட் HTML என்பதை சேமித்து கொண்டிருக்க அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மூன்று பந்திகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளி காணப்படுகின்றது. ஒட்டு பயன்படுத்தலாம் என்பதை இங்கே பார்க்கலாம். இங்கே உள்ள பாடி பகுதியை பார்த்தோமாக இருந்தால், பேராகிராஃபின் உள்ளே ஹலோ என்று இருக்கின்றது. அதற்கு பக்கத்தில் ஒரு பிஆர் ஒட்டு காணப்படுகின்றது.
You delivered your assignment on time. அதன் பின்னர் இன்னும் ஒரு பிஆர்ஓட்டு காணப்படுகின்றது. அதன் பின்னர் தேங்க்ஸ் என்ற ஒரு சொல் எழுதப்பட்டு பேராகிராஃப் என்ற ஒட்டு முடிவடைந்திருக்கின்றது. ஆகவே இங்கே வருவளைவை பார்த்தோமாக இருந்தால் நாம் எழுதியது போல் வருவளைவு இல்லை. அதாவது நாங்கள் எழுதியது ஹலோ யூ டெலிவர்ட் யூ அசைன்மெண்ட் ஆன் என்பது முதலாவது வரியிலும், டைம் தேங்க்ஸ் என்பது இரண்டாவது வரிசையிலும் காணப்படுகின்றது. ஆயினும் இங்கே சரியான முறையில் அதே முறையில் இங்கே வருவளைவு காணப்படவில்லை. நீங்கள் வருவளைவை பார்த்தீர்களாக இருந்தால் ஒவ்வொரு வரியிலும் எங்கே பிஆர் என்கின்ற ஒட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் அந்த வரிசையானது முறிக்கப்பட்டு அடுத்த பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இதனுடைய சரியான செய்முறையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இதோ இதற்கான செய்முறை. இங்கே புதியதாக உருவாக்கப்பட்ட ஒரு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் கோப்பானது சேமிக்கப்படுகின்றது. சேமிக்கப்படுகின்ற பொழுது அதே முறையாக எப்படி நாங்கள் நோட்பேடை சேமிக்கின்றோமோ அதே முறையாக நீங்கள் ஏற்கனவே உருவாக்கிய உரையினுள் சேமிக்கப்படுகின்றது. இதற்கான HTML விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஹெட் செக்ஷனுக்குள் இப்பொழுது டைட்டில் கொடுக்கப்படுகின்றது, லைன் பிரேக் என்று கொடுக்கப்படுகின்றது, லைன் பிரேக் எக்ஸாம்பிள். இதனுடைய பொடி பகுதிக்குள் இப்பொழுது செல்லலாம். இவற்றை அழகாக ஒழுங்குபடுத்திய பின்னர் பொடி பகுதிக்குள் செல்லலாம். பொடி பகுதியினுள்ளே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அதே வாக்கியம் கொடுக்கப்படுகின்றது. கொடுக்கப்பட்டு இரண்டு பிரேக் டெக் பிரேக் ஒட்டுகள் கொடுக்கப்படுகின்றன. இவ்வாறு கொடுக்கப்பட்ட பின்பு இதனுடைய வருவளைவை பார்ப்பதற்காக ரன் லான்ச் இன் க்ரோம். இதனுடைய வருவளைவு இவ்வாறாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இங்கே டைட்டில் என்கின்ற இடத்தில், இந்த இடத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் மாணவர்களே, இங்கே லைன் பிரேக் எக்ஸாம்பிள், அதனுடைய மேல் பகுதியில் லைன் பிரேக் எக்ஸாம்பிள் என்று டைட்டில் பகுதியில் கொடுக்கப்பட்ட உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றம் எவ்வாறு அங்கே காண்பிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். அதற்காக இங்கே கொடுக்கப்படுகின்றது ஒரு பேராகிராஃப் லைன் ஒன்று கொடுக்கப்படுகின்றது. டீச்சர் என்ற சொல்லானது இரண்டு பேராகிராஃப் ஒட்டுகளுக்கு இடையில் எழுதப்பட்டு அது ரன் செய்யப்படும் பொழுது லான்ச் இன் க்ரோமுக்கு சென்று ரன் செய்யப்படும் இப்படியான ஒரு வரைவளைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வரைவளவில் பார்த்தீர்களாக இருந்தால் ஏற்கனவே பிரேக் என்று கொடுக்கப்பட்ட பகுதி எந்த ஒரு இடைவெளியும் இன்றி அடுத்த வரிக்குள் வந்து இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு பேராகிராஃபாக எழுதப்பட்ட பகுதியில் பார்த்தீர்களாக இருந்தால் இரண்டு பேராகிராஃபுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி காணப்படுகின்றது. ஆகவே இதை முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மாணவர்களே. எப்பொழுதும் உங்களுக்கு தரப்படுகின்ற வருவளைவுக்கு நீங்கள் ஒரு HTML மொழியை எழுத வேண்டி இருந்தால் நீங்கள் அந்த வருவளைவு இடைவெளியில் காணப்படுகின்றதா இடைவெளி இல்லாமல் காணப்படுகின்றதா என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இதை செய்ய வேண்டும். இரண்டு வரிகளுக்கிடையில் இடைவெளி காணப்படுமாக இருந்தால் அவை பெரும்பாலும் பேராகிராஃப் டெக்காக இருக்கும். இடைவெளி காணப்படாமல் அடுத்த வரியில் அந்த வாக்கியம் தொடருமாக இருந்தால் அது பிரேக் டெக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக மாணவர்களே, மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இந்த ஹெடிங் டெக். எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த ஹெடிங் டெக்கில் பார்த்தீர்களாக இருந்தால் இங்கே H1 H6 வரையான ஹெடிங் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆனாலும் கூட H1 H1 ஆரம்பித்து H1 முடிவடைந்த பின்னர் H2 ஆரம்பித்து H2 முடிவடைந்து இவ்வாறாக H6 வரைக்கும் ஆரம்பத்திலும் முடிவிலும் காணப்படுகின்றது. இதன் வரிவிளைவானது இவ்வாறான ஒரு வரிவிளைவாக இருக்கும். அதாவது H1 நாங்கள் குறிக்கப்பட்ட அந்த சொல் மிகவும் பெரிய எழுத்திலும் H6 குறிக்கப்பட்ட சொல் மிகச் சிறிய எழுத்திலும் காணப்படும்.
இதற்கு சரியான உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு நீங்கள் ஒரு புத்தக பிரியராக, புத்தகம் வாசிக்கின்ற மாணவராக இருந்தால், கதை புத்தகங்கள் நாவல்கள் வாசிக்கின்றவர்களாக இருந்தால், முதலாவது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு மிக பெரிய அளவில் இருக்கும். அந்த அத்தியாயத்தில் 1:1 அத்தியாயம் 1:1 என்று ஆரம்பிக்கின்ற பொழுது அடுத்த தலைப்பு அதை விட கொஞ்சம் சிறிதாக இருக்கும். அந்த முதலாவது தலைப்புக்குள் இன்னும் ஒரு தலைப்பு வருமாக இருந்தால் அத்தியாயம் 1:1 அதற்குள் 1:1.1 என்று வருமாக இருந்தால் அது இன்னும் சிறிதாக இருக்கும். இவ்வாறாக 6 நிலைகளில் தலைப்புகள் இடப்படலாம். நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்கின்றோம். இந்த ஹெட் டெக், அதாவது H1 H6 வரையான். அடுத்ததாக மாணவர்களே, ஒரு பாடத்தை வடிவமைத்தல் பற்றி பார்ப்போம். ஒரு டெக்ஸ்டை எப்படி ஃபார்மேட் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு பந்தியில் ஒரு குறிப்பிட்ட சொல்லானது மிகவும் தடிப்பமான எழுத்துக்களில் குறிக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதேபோல ஒரு சரிவான எழுத்தில் இட்டலிக் முறையில் அதை குறிக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். அடிக்கோடிட்டு குறிப்பிடப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படலாம். அதேபோல சில பந்தியில் சில சொற்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். அதை ஈஎம் என்கின்ற டக்கினூடாக எம்பசைஸ் பண்ணி கொடுக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம். அதேபோல மாணவர்களை, ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு சொல், அந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி கூறுவீர்களே ஆனால் அந்த சொல்லை வெட்டி காண்பிக்க வேண்டிய அவசியமும் வரலாம். இந்த வெட்டி காண்பிப்பதற்காக நீங்கள் ஒரு சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று இருக்கலாம், அல்லது அந்த சொல்லானது வேறு வகையில், அதாவது ஒரு நீங்கள் ஒரு விற்பனை செய்கின்ற ஒரு இணையதளத்தை உருவாக்குவீர்களாக இருந்தால், மின் வணிகத்துக்கான இணையதளத்தை உருவாக்குகின்றீர்களாக இருந்தால், இதனுடைய ப்ரைஸ், இதனுடைய விலை, இதனுடைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்பதை காண்பிப்பதற்காக வெட்டி காண்பிப்பார்கள். இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விலை, இது உங்களுக்கு கிடைக்கின்ற புதிய விலை என்பதற்காக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விலையை வெட்டி காண்பிப்பார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்ட்ரிக் அவுட் என்பதை பயன்படுத்தி கொள்ளலாம். எழுத்துரு மீது கோடிடல். இதேபோல வர்க்கம் பயன்படுத்துகின்ற பொழுது, இதேபோல ஒரு சொல்லின் வர்க்கத்தை பயன்படுத்துகின்ற பொழுது சூப்பர்ஸ்கிரிப்ட் என்பதையும், அதன் அடியில் ஒரு எண்ணினுடைய அடிப்பெருமானத்தை குறிக்கின்ற பொழுது அதை சப்ஸ்கிரிப்ட் மூலமாகவும் நீங்கள் குறித்து காட்டலாம். இதற்குரிய செய்முறையை நாங்கள் இப்பொழுது கவனிக்கலாம். இதற்குரிய செய்முறையானது மாணவர்களே, இங்கே குறிப்பிட்டபடி சாதாரணமாக ஒவ்வொரு HTML கோப்பிற்கும் எழுதுகின்ற போல, இங்கே டைட்டில் என்கின்ற பகுதியினுள் டெக்ஸ்ட் ஃபார்மெட் என்பது எழுதப்படுகின்றது. டெக்ஸ்ட் ஃபார்மெட்டிங் பாடி என்ற பகுதியினுள் நாம் உங்களுக்காக எழுதி காண்பிக்கப்படுகின்ற ஒவ்வொரு டேக்கையும் ஒரு பேராகிராஃப் வாசகத்துக்குள்ளே எழுதுவோம். ஒவ்வொரு டேக்கும் ஒரு பந்தியினுடைய வாசகத்துக்குள்ளே எழுதப்படுகின்றது. ஆகவே இங்கே பந்தி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு பந்தி ஒன்று முடியப்பட்டிருக்கின்றது. வெல்கம் டு அவர் வெப் பேஜ் என்று எழுதுவது சால பொருத்தமாக இருக்கும். ஆகவே வெல்கம் டு மை வெப் பேஜ் என்பதற்கு வெப்சைட் என்பதற்கு பதிலாக வெல்கம் டு அவர் வெப் பேஜ் அல்லது வெப்சைட், வெல்கம் டு அவர் வெப்சைட் என்று நாங்கள் எழுதி, அந்த வெப்சைட் என்கின்ற சொல்லை தடிப்பமான எழுத்துக்களாக காட்ட விரும்புவோமாக இருந்தால், அந்த வெப்சைட் என்ற சொல்லை மாத்திரம் பி என்கின்ற ஒட்டினுள்ளே எழுதப்பட வேண்டும். ஆகவே இந்த பி என்ற ஒட்டு ஆரம்பித்து அதன் பிறகு வெப்சைட் என்பது குறிக்கப்பட்டு அதன் முடிவில் பி என்கின்ற ஒட்டு முடியப்பட்ட பின்புதான், முடிந்த பின்னர் தான் பேராகிராஃப் என்கின்ற ஒட்டு முடிவடைய வேண்டும்.
அதாவது முதலில் ஆரம்பிக்கின்ற ஒட்டு பெரும்பாலும் இறுதியில் முடிவடைவது இங்கே கவனிக்கப்பட வேண்டும். அதேபோல் இரண்டாவது வாக்கியத்தை பார்ப்போம். இரண்டாவது பந்தியாக இதை எழுதப் போகின்றோம். இங்கே நாங்கள் சரிந்த நிலையில் இட்டலிக் எழுத்தொன்றை பார்க்கலாம். எழுத்தொன்றை எழுதுவதற்காக ஹலோ இந்த எழுத்தை எழுதுவதற்காக ஹலோ ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்டை விழித்து கூறுவதற்காக, ஸ்டூடெண்ட் மாணவனை விழித்து கூறுவதற்காக அதனை ஒரு சாய்ந்த எழுத்தில் குறிக்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட் என்கின்ற சொல்லானது இரண்டு ஐ என்பது ஒட்டு ஆரம்பமாகி ஐ என்கின்ற ஒட்டு முடிவடையும் அந்த இடத்தில் குறிக்கப்பட வேண்டும். இதேபோல பேராகிராஃப் என்கின்ற மூன்றாவது பந்தியில் மேக் ஷுர் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ப்ரொஜெக்ட் என்ற இங்கே ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அந்த ப்ரொஜெக்ட் என்பதை நாங்கள் கீழ்கோடிட்டு காட்ட இருக்கின்றோம், அண்டர்லைன் பண்ணி காட்ட இருக்கின்றோம் ப்ரொஜெக்ட் என்ற சொல்லை. ஆகவே ப்ரொஜெக்ட் என்ற சொல்லானது யூ என்ற ஒட்டினுள்ளே எழுதப்படல் அவசியம். அதாவது அந்த பகுதி மாத்திரம் உங்களுக்கு அடையாளப்படுத்தி கீழ்கோடிட்டு காட்டப்படும். அடுத்ததாக நான்காவது பந்தியிலே நாங்கள் குறிக்கப்படுகின்றது நான்காவது பந்தியிலே நாங்கள் ப்ளீஸ் என்பது என்கின்ற அந்த இடத்தில் செக் யுவர் இமெயில் என்கின்ற சொல்லை மிகவும் முக்கியமான சொல்லாக கருத இருக்கின்றோம். அதாவது உங்களுடைய இமெயிலை நீங்கள் அடிக்கடி பரிசீலித்து கொள்ளுங்கள். புதியதாக உங்களுக்கு ஏதாவது விடயங்கள் தகவல்கள் வந்திருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக என்கின்ற ஒரு வாக்கியத்தை நீங்கள் அமைக்கின்றீர்களாக இருந்தால் அந்த ஒரு வாக்கியத்தை இஎம் என்ற ஒட்டினுள்ளே எழுதி காண்பிக்கலாம். அப்படி எழுதி காண்பிக்கின்ற பொழுது செக் யுவர் இமெயில் என்பது மட்டும் ஒரு வித்தியாசமான முறையில் தோன்றும். ஆகவே இலகுவாக பயனர்களுக்கு அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான்காவதாக மாணவர்களே, இங்கே கொடுக்கப்படுகின்ற பந்தியினுள் நாங்கள் பயன்படுத்தப் போகின்ற ஒட்டு இரண்டின் பத்தாம் அடுக்கு, அதாவது இரண்டின் பத்தாம் அடுக்கு என்பதை நாங்கள் குறிப்பிடப்படுகின்ற பொழுது இரண்டு என்பதை போட்டு அந்த பத்து என்பது எஸ்யூபி என்பதற்கு இடையில் எழுதப்பட வேண்டும். எஸ்யூபி என்கின்ற ஒட்டுகளுக்கு இடையில் எழுதப்பட வேண்டும். இரண்டின் பத்தாம் அடுக்கின் பெருமானம் 1024. அந்த 1024 என்கின்ற எண் ஒரு பதின்ம எண், அதாவது டெசிமல் நம்பர். அந்த பதின்ம எண்ணை குறிப்பதற்காக நாங்கள் அந்த இலக்கத்துக்கு கீழே பத்து என்று போடுவோம். ஆகவே இந்த உதாரணத்தை பார்த்தீர்களாக இருந்தால் இரண்டின் பத்து சமன் 1024 அடி பத்து என்று அழகாக உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். அதை காட்சிப்படுத்துகின்ற பொழுது ரன் செய்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் அவுட், அதாவது ஒரு சொல்லை வெட்டி காண்பிக்கப் போகின்றோம். ப்ளீஸ் இக்னோர் திஸ் வேர்டு என்று எழுதி அதை எஸ் என்ற ஒட்டினுள்ளே எழுதப்பட்டால் அந்த வேர்ட் என்கின்ற சொல்லானது, அந்த தவிர்க்கப்பட வேண்டிய சொல்லானது வெட்டி காண்பிக்கப்படும். ஆகவே இவைகளை பயன்படுத்தி, இவ்வாறான ஒட்டுகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த செய்முறையை பார்க்கலாம். இதனுடைய வருவிளைவு எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாம். இதனுடைய வருவிளைவை பார்த்தீர்களாக இருந்தால் நாங்கள் இதனுடைய வருவிளைவையும் ஏற்கனவே எழுதிய ஒவ்வொரு பந்தியையும் ஒப்பிட்டு பார்ப்போம் எப்படி ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைந்து காணப்படுகின்றது என்று. ஏற்கனவே வெல்கம் டு அவர் என்பது சாதாரண சொல்லாக ஒரு பந்தியினுள் எழுதப்பட்டு வெப்சைட் என்பது போல்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஹலோ என்பது ஒரு சாதாரண பந்தியினுள் எழுதப்பட்டு ஸ்டூடெண்ட் என்பது போல்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. மேக் ஷுர் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ப்ரொஜெக்ட் என்பதில் ப்ரொஜெக்ட் என்பது கீழ்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது.
அடுத்ததாக பார்த்தோமாக இருந்தால் ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் என்பது ஒரு வித்தியாசமான எழுத்துருவில் காணப்படுகின்றது. இரண்டின் பத்தாம் அடுக்கு சமன் 1024 × 10 என்பது இங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ப்ளீஸ் இக்னோர் திஸ் வேர்ட் என்பது அந்த வேர்ட் என்கின்ற சொல் பதம் கோடிட்டு வெட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, இவ்வாறான செய்முறை மூலமாக நீங்கள் இவற்றினுடைய வருவிளைவுகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதே மாதிரியாக நீங்கள் இதை இன்னும் பெரிதாக்கி பார்ப்போமாக இருந்தால் மிகவும் தெளிவாக உங்களுக்குரிய வருவிளைவுகள் காண்பிக்கப்படும். போல்ட் செய்வது இட்டாலிக், அண்டர்லைன். உதாரணமாக இருந்தால் ஒரு இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர் உங்களுடைய பாடசாலையை பற்றிய ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்குமாறு பணிக்கின்றார். அப்படி வலைப்பக்கத்தை உருவாக்குவதற்கு பணிக்கின்ற பொழுது உங்களுடைய பாடசாலையினுடைய வரலாற்றை நீங்கள் ஒரு பந்தியில் குறிப்பிடுகின்றீர்கள். அந்த பந்தியிலே குறிப்பிடுகின்ற பாடசாலையினுடைய வரலாற்றிலே நீங்கள் சில சொற்களை மிகவும் தடித்த எழுத்தில் காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படலாம். பாடசாலையினுடைய வரலாற்றிலே நடந்த முக்கியமான சம்பவங்களை நீங்கள் தடித்த எழுத்தில் காட்டப்பட வேண்டி வரலாம். அப்படியாயின் அந்த குறிப்பிட்ட சொல்லானது மாத்திரம், அந்த குறிப்பிட்ட சொல் மாத்திரம் பி என்ற டக்கினுள் எழுதப்பட வேண்டும். அதாவது பி என்பதை ஆரம்பித்து அந்த சொல்லை எழுதிய பின்னர் பி என்பது முடிக்கப்பட வேண்டும். இதேபோல ஒரு சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பாடசாலையை பற்றிய அந்த பந்தியிலே ஒரு குறிப்பிட்ட சொல்லானது சாய்ந்த எழுத்தில் குறிக்கப்படலாம். பாடசாலையை உருவாக்கியவருடைய பெயர் அல்லது உருவாக்கியவருடைய தகுதிகள் என்பவற்றை ஒரு வித்தியாசமான முறையிலே குறிப்பிட்டு காட்டலாம். இதேபோல மாணவர்களுக்குரிய முக்கியமான அறிவுறுத்தல்களை காண்பிப்பதற்கு கீழ் கோடிட்டு காட்ட முடியும். இவை தவிர இங்கே சில சொற்களை நீங்கள் வித்தியாசமான முறையிலே காண்பிப்பதற்காக இஎம் என்கின்ற ஒட்டை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு வரைவளைவை காண்பிக்க முடியும். அதேபோல மாணவர்களே, இந்த இரண்டின் பத்தாம் அடுக்கு அதாவது சூப்பர்ஸ்கிரிப்ட் என்று எழுதப்பட்டது போல உங்களுக்கு எழுத வேண்டிய சந்தர்ப்பங்கள் எங்கே வரலாம் என்று நீங்கள் சிந்திக்கலாம். அடுத்ததாக பார்ப்போம் பாட வர்ணம் அதாவது டெக்ஸ்ட் கலர் அல்லது பேக்ரவுண்ட் கலர். வர்ணங்களை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். வர்ணங்களை பயன்படுத்துகின்ற பொழுது அதற்குரிய நிறங்களின் பெயர்களை குறித்து நீங்கள் நேரடியாக பயன்படுத்த முடியும். நீங்கள் தரம் 10 கற்ற 16 எண்களின் முறையை பயன்படுத்தியும் நீங்கள் குறித்து காட்டலாம். இதிலே பார்ப்பீர்களாக இருந்தால் மாணவர்களே, பிளாக் என்று சொல்லப்படுகிற கருப்பு வர்ணத்தின் இடையில் ஹேஷ் என்கின்ற ஒரு அடையாளம் இடப்பட்டு 0000000 என்று 6 இடப்பட்டிருக்கின்றன. இந்த 6 முதல் 2 சிவப்பு நிறத்தையும் அடுத்த 2 பச்சை நிறத்தையும் அடுத்த 2 நீல நிறத்தையும் குறிக்கும். அதாவது நாங்கள் RGB கலர்ஸ் என்று சொல்லுவோம். R என்றால் ரெட், G என்றால் கிரீன், B என்றால் ப்ளூ. இந்த RGB வர்ணத்தினுடைய பெயர்களை பயன்படுத்தியும் நாங்கள் இவ்வாறு அமைத்து கொள்ளலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் நேவி என்கின்ற ஒரு நீல நிறம் காணப்படுகின்றது. அதனுடைய பெயர் நேவி ப்ளூ, நேவி. இதனுடைய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை பார்த்தீர்களாக இருந்தால் ஹேஷ் 00 அதாவது சிவப்பின் தன்மை 0, பச்சையின் தன்மை 0, நீலம் வர்ணமானது 80 என்கின்ற அடையாளம் இடப்பட்டிருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு சிவப்பு வர்ணமும் சேர்க்கப்படாமல், எந்த ஒரு பச்சை வர்ணமும் சேர்க்கப்படாமல் தனியாக ஒரு நீல வர்ணத்தை சேர்த்து இங்கே 80 என்கின்ற இலக்கத்துக்குரிய நீல வர்ணத்தை சேர்த்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது இதில் குறிப்பிட்ட அந்த நிறத்தில் தோன்றும்.
ஸோ இவ்வாறாக மாணவர்களை நீங்கள் உங்களுக்கு தேவையான நிறங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அப்படியாயின் நாங்கள் எந்த இலக்கத்திலிருந்து எந்த இலக்கம் வரையும் இதில் பயன்படுத்தலாம் என்று பார்த்தால், சிவப்பு நிறத்துக்கு நீங்கள் ஏற்கனவே இதற்கு முந்தைய அத்தியாயத்தில் இதை கட்டியிருப்பீர்கள். அதாவது மாணவர்களை, இதற்கு முந்தைய அத்தியாயத்தில் நீங்கள் கட்டியிருப்பீர்கள் எவ்வாறு நிறங்கள் எப்படி நீங்கள் ஒரு படத்தை படிமத்தை உருவாக்குவது, அந்த படிமத்தை உருவாக்குகின்ற பொழுது எப்படி அதற்குரிய நிறங்களை பயன்படுத்துவது, அதன் பொழுது நீங்கள் RGB வர்ணத்தை பற்றி படித்திருப்பீர்கள். அதைத்தான் நான் இங்கே மீள வலியுறுத்துகின்றேன். அந்த RGB வர்ணமானது பயன்படுத்துகின்ற முறை, ரெட் என்பதனுடைய ஆர் எனப்படுகின்ற ரெட்டினுடைய வீச்சமானது 0 to 255 வரையிலும், அதே போல் ஜி என்கின்ற பச்சையினுடைய வீச்சமானது 0 to 255 வரையிலும், ப்ளூ என்கின்ற நீலத்தினுடைய வீச்சமானது 0 to 255 வரையிலுமாக காணப்படும். ஆகவே இந்த 0 to 255 வரையிலுமான பதின்ம எண்களின் பதினறும வடிவம் 0 to 0 FF ஆக குறிக்கப்படுகின்றது. ஆகவேதான் நாங்கள் இங்கே பதினறும இலக்கத்தை பயன்படுத்துகின்றோம். பதினறும இலக்கத்தில் 0 to 0 FF வரையான வர்ணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எல்லா வர்ணங்களும் 0 இருக்கும் பொழுது அது கருப்பு நிறமாக தோன்றும். எல்லா வர்ணங்களும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டால் அது ஒரு வெள்ளை வர்ணமாக தோன்றும். அதாவது முழுமையான சிவப்பு, முழுமையான பச்சை, முழுமையான நீலம் பயன்படுத்தப்பட்டால் அது வெள்ளை வர்ணமாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, இந்த வர்ணங்களை நாங்கள் எப்படி எங்களுடைய பேக்ரவுண்டில் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம். இங்கே பேக்ரவுண்ட் என்று குறிப்பிடப்பட்டு அதனுடைய ஹெட் பகுதியினுள் பேக்ரவுண்ட் கலர்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதனுடைய பாடியினுடைய அட்ரிபியூட்டாக பண்பாகத்தான் இது குறிப்பிடப்படுகின்றது. இதற்கென்று தனியாக ஒரு ஒட்டு இல்லை. அதாவது பாடியினுடைய ஒரு பண்பு தான் இந்த பிஜி கலர். பிஜி கலர், பிஜி என்பது பேக்ரவுண்டாகவும் COLOR என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது. மாணவர்களை மிகவும் கவனமாக கவனியுங்கள். COLOR என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாணவர்களை மிகவும் கவனமாக கவனியுங்கள். அதாவது நீங்கள் உங்களுடைய ஆங்கில பாடத்தில் COLOUR கலர் என்று படித்திருப்பீர்கள். ஆனால் இங்கே அமெரிக்க ஆங்கில மொழியின் உடைய எழுத்துருவாக்கமாக பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகும். ஆகவே COLOR என்று குறிப்பிட்டு அங்கே ப்ளூ என்ற ஒரு வர்ணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அதில் தோன்றுவதற்காக சில எழுத்துக்களையும் இங்கே குறிப்பிட்டு காட்டலாம். ஏற்கனவே நாங்கள் கற்ற ஹெடிங் கொடுக்கப்படுகிறது, வெல்கம் டு அவர் வெப்சைட் என்று. அதேபோல் இரண்டு பந்திகள் கொடுக்கப்படுகிறது, திஸ் இஸ் பேராகிராஃப் 1, இரண்டாவது பந்தி திஸ் இஸ் பேராகிராஃப் 2 என்று. இந்த இரண்டு பந்திகளையும் ஒரு தலைப்பையும் கொடுத்து இதனுடைய வரவிளைவு எப்படி இருக்கிறது என்றதை பார்ப்போம். இதனுடைய வரவிளைவை பார்ப்பதற்கு இதை சேமித்த பின்னர், இந்த கோப்பை நீங்கள் சேமித்த பின்னர் ரன் என்கின்ற விண்டோவுக்கு சென்று அங்கே லான்ச் என்று செய்கின்ற பொழுது இங்கே நீல வர்ணத்தில் இவை தோன்றும். ஸோ நீல வர்ணத்தின் பின்னணியாக கொண்ட நிறத்தையும் அதன் மேலே நீங்கள் ஏற்கனவே குறித்த அந்த அதனுடைய வருவளைவும் காணப்படுகின்றது. இந்த வர்ணத்தின் பெயரை நாங்கள் மாற்றி பார்த்தோமாக இருந்தால், இப்பொழுது கிரீன் என்று மாற்றி பார்ப்போம். அப்பொழுது என்ன வர்ணம் தோன்றுகிறது என்று பார்க்கலாம். நிச்சயமாக பச்சை வர்ணம் தோன்றும் என்பது நீங்கள் அறிந்தது. பார்க்கலாம், சரியான ஒரு பச்சை வர்ணம் இங்கே காண்பிக்கப்படுகின்றது. ஸோ இதே போல மாணவர்களை, நீங்களும் உங்களுக்கு உங்களுடைய இதே போல மாணவர்களை நீங்களும் உங்களுடைய இணையதளத்தில் உருவாக்கம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு விருப்பமான வர்ணங்களை கொடுத்து அதை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இங்கே லைட் ப்ளூ என்று கொடுக்கப்படுகின்றது. லைட் ப்ளூ என்று கொடுத்த பின்னர் பார்க்கின்ற வருவளைவு முந்தைய வருவளைவுகளை பார்க்க சற்று தெளிவானதாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வரைவிலைகளை பார்க்க இது கொஞ்சம் தெளிவானதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, எப்பொழுதும் ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது அதனுடைய பேக்ரவுண்ட்,
அது கலராக இருக்கலாம் அல்லது இமேஜாக இருக்கலாம் படிமமாக இருக்கலாம். நீங்கள் அதை உங்களுடைய வலைப்பக்கத்தின் பின்னணியில் கொடுக்கின்ற பொழுது அதை மிகவும் இளம் வர்ணத்தில் கொடுத்தால் நீங்கள் கொடுக்கின்ற விவரங்கள் மிகவும் தெளிவாக காண்பிக்கப்படும். எனவே மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்னர் இன்று நாங்கள் கற்றவற்றை பற்றி சற்று மீள பார்க்கலாம். அதாவது ஒரு HTML என்றால் என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் HTML என்றால் என்ன, ஒரு வலைப்பக்கம் என்றால் என்ன, ஒரு மேலோடியின் மீது எழுதப்படுகின்ற HTML மொழி வலைப்பக்கமாக கருதப்படுகின்றது, அந்த வலைப்பக்கத்தை எப்படி உருவாக்கலாம், அந்த வலைப்பக்கத்தை உருவாக்குவதற்கு தேவையான கருவிகள் யாவை, ஆகவே நாங்கள் நோட்பேடுக்குரிய அறிமுகத்தை எடுத்துக்கொண்டோம். அதன் பின்னர் மேலும் பல கருவிகள் பற்றி பார்த்தோம். காஃபி கப், எக்ளிப் போன்றவற்றின் உடைய கருவிகளை பார்த்தோம். அதன் பின்னர் நாங்கள் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி வந்த செய்முறைகளை செய்வது எப்படி என்று பார்த்தோம். ஆகவே மாணவர்களே, நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல கருவியாக இருக்கும். உங்களுக்கு அதிலே செய்து சேமித்து மீண்டும் உங்களுக்கு தேவையான உளவியல், அதாவது லோஞ்சின் க்ரோம், லோஞ்சின் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், லோஞ்சின் போன்ற உங்களுக்கு தேவையான உளவியல் நீங்கள் அவற்றை பார்த்து கொள்ள முடியும். இதேபோல் மாணவர்களே, நீங்கள் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸை பயன்படுத்தி மாணவர்களே நாங்கள் எப்படி ஒரு பந்தியை உருவாக்குவதென்று பார்த்தோம். பந்தியிலிருந்து பந்தி முறிவுகளை உருவாக்குவதை பற்றி பார்த்தோம். பந்தி முறிவுகளுக்கும் பந்திக்கும் இடையிலான வேறுபாட்டை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு நாங்கள் எப்படி ஒரு ஹெடிங் டெக்கை கையாள்வது, H1 H6 வரையான ஹெடிங் டெக்கை கையாள்வது என்பதை பற்றி பார்த்தோம். மறந்துவிடாதீர்கள் மாணவர்களே, H1 H6 வரையான ஹெடிங்கிற்கு அதனுடைய முன்னுரிமை வழங்கப்படுகிறது. H1 என்பது முன்னுரிமை அதிகமாக வழங்கப்படுகிறது கூகுள் தேடுபொறியின் நெறிமுறையின் படி. இதேபோல் அடுத்ததாக நாங்கள் எப்படியாக ஒரு டெக்ஸ்டை ஃபார்மட் செய்யலாம் என்பதை பற்றி பார்த்தோம். அதன் பின்னர் நாங்கள் நிறங்களை பயன்படுத்துவது பற்றி பார்த்தோம். நிறங்களை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நிறங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் பொருத்தமான நிறங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் இணையப்பக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது அது பயனருக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பயனரை மிகவும் கவர்வதாகவும் இருப்பதோடு உங்களுடைய இணையப்பக்கம் மிகவும் குறுகிய காலத்தில் பிரபலமாக வாய்ப்புகள் காணப்படும். ஆகவே மாணவர்களே, இன்றைய கற்றலில் நாம் கற்றவற்றை கொண்டு நீங்கள் ஒரு இணையதளத்தில் ஒரே இணைய பக்கத்தை உருவாக்குவது எப்படி என்பதை நீங்கள் பயிற்சி செய்து பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மாணவர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சியில் மாணவர்களே உங்களுக்குரிய மேலும் பல ஒட்டுகளை பயன்படுத்தி, அதாவது ஒரு படிமத்தை உள்வாங்குவது எப்படி, அடுத்த நிகழ்ச்சியும் மாணவர்களே நீங்கள் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இணையதளத்தை எப்படி உருவாக்கி கொள்வது என்பது இன்று கற்றவற்றை மாணவர்களே நீங்கள் மீண்டும் மீளவும் பார்ப்பதற்கு சேனல் NIE என்கின்ற காத்திருக்கின்றது. அதாவது யூடியூப் சேனல் NIE என்கின்ற யூடியூப் தளத்தில் சென்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மீளவும் பார்த்து கொள்ள முடியும். அதே நேரம் உங்களுடைய சக மாணவர் தோழர்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியை தவற விட்டிருப்பின் அவர்களுக்கும் நீங்கள் அந்த யூடியூப் பக்கத்தை பகிரலாம், அவர்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். ஆகவே மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.